பிக் பாஸ்ல இருக்கும்போது கமலஹாசன் அவர்கள் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ஸா அதாவது ஒவ்வொரு ஃபைனலிஸ்டா நீங்க பிக் பாஸ் முடிஞ்சதும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. அப்போ ரியோ அவர்கள் சார் நான் ஏதாச்சும் காட்டுக்குள்ளார போயிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலில கூட கமலஹாசன் அவர்கள் ரியோ அவர்களுக்கு 10-1 கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. சோ பிக் பாஸும் முடிஞ்சிருச்சு, ரியோ அவர்கள் அவருடைய அந்த ஃபாரஸ்ட் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்ப ரீசெண்டா கூட ரியோ அவர்கள் ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருந்தாரு. அண்ட் ஸ்ருதி அவர்களும் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்ல காஃபி கப் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க. இப்போ ரியோ அவர்கள் அவருடைய ரித்தி பாப்பா கூட ஃபாரஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு சில பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணிருக்காரு. அதுல ரித்தி பாப்பாவை தோல்ல தூக்கி வச்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரும் அண்ட் ரித்தி பாப்பாவை மடியில உட்கார வச்சு தூரத்துல எலிபேன்ட் காட்டுற மாதிரி ஒரு பிக்சரும் அப்லோட் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்ல, அவருடைய தார் இருக்கு இல்லையா அது மேல உட்காந்து சமையா ஒரு போஸும் கொடுத்திருக்காரு ரியோ அவர்கள். இந்த பிக்சருக்கு கீழே அவர் என்ன கேப்ஷன் போட்டிருக்காரு அப்படின்னா, காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம், வண்டியை நிறுத்துங்க கொஞ்சம் தேடி பார்ப்போம் அங்க. கேப்ஷன் கிரெடிட் சூச்சு டிவி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மைலியை போட்டிருக்காரு ரியோ அவர்கள். சோ அவர் பிக் பாஸ்ல சொன்ன மாதிரியே ஃபாரஸ்ட்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா பிக் பாஸ்ல இருக்கும்போது அவங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சோ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ண என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில ரியோ அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொன்ன மாதிரியே அவருடைய இந்த ஃபாரஸ்ட் ட்ரிப்பை இப்போ சந்தோஷமா தன்னோட ஒய்ஃப் அண்ட் டாட்டர் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராரு. ரியோ அவர்களுடைய இந்த ஃபாரஸ்ட் ட்ரிப் பத்தின உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பிக் பாஸ் சீசன் 4 எனக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியா இருந்தது. அதை நான் வெளியில வந்து பார்க்கும்போது நீங்க எல்லாரும் பண்ணியிருந்த சப்போர்ட், அந்த வீடியோஸ் போட்டோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு கொடுத்ததுக்கு. அடுத்து நிறைய வேலை இருக்கு, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பிளான் பண்ணி பண்ணலாம். இப்போ இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் அந்த பாசிட்டிவிட்டி கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.